வணக்கம். வீட்டில இருந்து செய்யற 10 அருமையான வேலைகளை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். குழந்தைகளை பார்த்துக்கிட்டே வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டே நாம சொந்த காலில் நிக்கலாம். என்னென்ன வேலைகள்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், குக்கிங். இது நமக்கு எல்லாருக்குமே எப்பவுமே செய்யற வேலை, நல்லா தெரிஞ்ச வேலை தான். நமக்கு செய்ய முடிஞ்ச அளவு நல்லா சமைச்சு பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு, ஒர்க்கிங் உமன்ஸுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். இல்லை, எனக்கு இங்கே எந்த இடமும் தெரியாது, எனக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க இப்போ நிறைய ஆப் வந்திருக்கு. அந்த ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு சமைச்சு பேக்கிங் பண்ணால் மட்டும் போதும், அவங்களே வந்து எடுத்துட்டு போயிட்டு டெலிவரியும் பண்ணிவிடுவாங்க. அதுக்கான அமௌண்ட்டும் அவங்களே பே பண்ணிவிடுவாங்க. தானியங்களை வச்சு சமைக்க தெரியும் அப்படின்னாலும் ரொம்ப நல்லது. இப்போ கரண்ட்டில் இதுதான் வந்து நிறைய போயிட்டுருக்கு. ரொம்ப சத்தான உணவும் கூட, அதுவும் சமைச்சு பழகி நீங்களும் சாப்பிட்டு பயன்படுத்திக்கோங்க. ரெண்டாவது, டெய்லரிங். டெய்லரிங் உங்களுக்கு மிஷினை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். ப்ளவுஸ் தைக்கணும், சுடிதார் தைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நார்மலாக நம்ம யூஸபிள் ட்ரெஸ்ஸஸை வந்துட்டு கிழிஞ்சு போயிருக்கிறத நம்ம தைச்சுப்போம். அதே மாதிரியே பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் தைச்சு ஏர்ன் பண்ணிக்கலாம். புதுசாக ட்ரெஸ் வாங்கினா அதில் எக்ஸ்ட்ரா கோட்டிங் இன்னொன்று கொடுக்கணும், அந்த தையல் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸையும் வாங்கி தைச்சு கொடுக்கலாம். பக்கத்தில் கம்பெனி ஏதாவது இருக்குது அப்படின்னா கட்டப்பை, துண்டு, இன்ஸ்கர்ட், இந்த மாதிரி பல்காக ஆர்டர் எடுத்து அதையும் தைச்சு கொடுத்து நல்ல வருமானம் பார்க்கலாம். அடுத்து மிளகாய் பொடி, மசாலா பொடி. இது வந்துட்டு நார்மலாக நம்ம வீட்டுக்கு தேவையான மிளகாத்தூளை நம்மளே செஞ்சு வைக்கிறது தான். அது கூடவே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செஞ்சால் மட்டும் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், இட்லி பொடி, குழந்தைங்களுக்கு தேவையான பருப்பு பொடி, இதெல்லாம் செஞ்சு பேக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ கொடுத்து சம்பாதிக்கலாம். அடுத்து டேட்டா என்ட்ரி. உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேசிக் நாலேஜ் தெரிஞ்சால் மட்டும் போதும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். செய்யறதுக்கு முன்னாடி கரெக்டான கம்பெனியான்னு மட்டும் பார்த்து பண்ணுங்க. அடுத்து மெஹந்தி. உங்களுக்கு மெஹந்தி போட தெரிஞ்சது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பார்லரை அப்ரோச் பண்ணலாம். மெஹந்தியை நிறைய பேருக்கு போட்டு அதை வந்து இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணி சம்பாதிக்கலாம். அது நிறையவே கஸ்டமரையும் கொடுக்கும். நெக்ஸ்ட், பேக்கிங். நிறைய டைப் ஆஃப் பேக்கிங் இருக்குது. பென்சில், எரேசர், மசாலா பேக்கிங், அட்டை பாக்ஸ் பேக்கிங், சோப் பேக்கிங்னு நிறைய இருக்குது. அவங்களே ப்ராடக்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்ம பேக்கிங் பண்ணதுக்கப்புறம் எடுத்துகிட்டும் போயிடுவாங்க. இதுவும் நல்ல ஜாப் தான். அடுத்து எம்ப்ராய்ட்ரி. எம்ப்ராய்ட்ரி தெரிஞ்சால் போதும், வீட்டையே அழகுபடுத்தலாம். இதை பிஸ்னஸாகவும் செய்யலாம். போடுற ட்ரெஸ்ஸில் மட்டும்தான் எம்ப்ராய்ட்ரி போடணுன்றது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற பில்லோ, பெட் கவர், ஸ்க்ரீன்ஸ், இந்த மாதிரிலலாம் எம்ப்ராய்ட்ரி போட்டு சேல் பண்ணலாம். குழந்தைங்க ட்ரெஸ்ஸில் கூட சின்ன சின்ன கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி எம்ப்ராய்ட்ரி பண்ணி சேல் பண்ணலாம். அது வர்த்தபிளாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பில்லோஸ், பெட்ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ், இந்த மாதிரி இதையும் போட்டு சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரீட்டெயில். ரீட்டெயில் வந்து ஹோல்சேல் கடை எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை வாங்கிட்டு வந்து நார்மலான ரேட்டுக்கு நீங்கள் வீட்டில் வச்சு சேல் பண்ணாலே போதும். அது இல்லாமல் குழந்தைங்க ட்ரெஸ்ஸஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ், சாரீஸ், இந்த மாதிரியும் வாங்கி நம்ம ரீட்டெயிலுக்கு சேல் பண்ணலாம். அடுத்து மாவு. தோசை மாவு, இட்லி மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வீட்டிலையே அரைச்சி ரெகுலராக செய்கிற வேலை தான் இது. அதையும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அரைச்சி பக்கத்தில் இருக்க கடைகளுக்கு கொடுக்கலாம். இல்லை அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம அதை சேல் பண்ணி பார்க்கலாம். அதுவும் நல்லா ஏர்ன் பண்ணலாம். அடுத்து டெக்ஸ். டெக்ஸ் அவங்கக்கிட்ட வந்துட்டு க்ளோத்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வாங்கி அதில் பிசிறு கட் பண்ணுறது, ஹூக் வைக்கிறது, பட்டன்ஸ் வைக்கிறது, துண்டில் நாட் போடுறது, அதை அயன் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும் டெக்ஸ் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா. அந்த மாதிரி வேலைகளையும் நம்ம செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் இருந்து என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும். நன்றி.